ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அவதார் வே ஆஃப் வாட்டர் தான் பார்க்க போகிறோம். அதோட நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்றைக்கில் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி அவதார் ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருந்தாங்க அதை தான் பார்க்க போகிறோம். அவதார் ட்ரெய்லர் சிஜே ஒர்க்கிங் வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட அது ஃபுல்லுமே வாட்டர் பேசிக்காக தான் எடுத்திருந்தாங்க அந்த படத்தை ஃபுல்லாக. அதோட அதில் நிறையா ஸ்க்ரீச்சர்லாம் புதுசு புதுசாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி வாட்டர் ஸ்க்ரீச்சர்லாம் அந்த மாதிரி புதுசு புதுசாக, அதோட நிறையா ட்ராகன்லாம் இப்போ ஒரு வாட்டர் ட்ராகன்லாம் காமிச்சிருந்தாங்க. அப்படியே நம்ம தண்ணிக்குள்ளே போகிற மாதிரிலாம் ஏகப்பட்ட இதில் காமிச்சிருந்தாங்க. அப்போலாம் அதோட இது எல்லாமே ஹச்சிடியாகத்தே இருந்துச்சு. நம்ம 3D எப்படி எஃபெக்ட் இருந்துக்கோ அதே மாதிரியே ட்ரெய்லரை வேறு லெவலாக எடுத்திருக்காங்க. அதோட யாரை ட்ரெய்லர் நம்ம தியேட்டரில் போய் பார்த்தீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்ம இன்னும் ஒரு 3 weeks எப்போ இருந்தாலும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவதார் ட்ரெய்லர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் பார்க்காதவங்களாம் அப்போ பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலாக தெரிஞ்சிச்சு ட்ரெய்லர். அதோட இதில் நம்ம ஹீரோ ஹீரோயினையும் அப்படியே மேரேஜ் பண்ணிடுவாங்க. மேரேஜ் பண்ணோன்னா இதில் நம்ம ஹியூமனில் ஒரு பேபி, ஹியூமன் பேபியை அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயினையும், ஆனால் ஹீரோனுக்கு இது ஒரு இதாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்து நானும் ஒரு ஹியூமனாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹியூமனை. அவர் தான் நிறையா அவரும் இந்த நாவின் மக்களை ஒன்றாத்தான் எப்படியே வளர்ந்து வந்திருந்தாங்க எல்லோரும். அப்படி தான் இந்த ட்ரெய்லரை கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அதோட அந்த ட்ரெய்லர்னால் பாதி பேர் ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர்னால் யூடியூப்லேயே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் பாதி பேர் ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்கன்னா இந்த அவதார் 2 இன்னும் ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. அதோட ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது ஃபேமிலியை பற்றி நிறையா அதாவது சொல்லியிருக்க மாதிரி தான் இந்த கதையை மூவிங்காக எடுத்திருக்காங்க. அதோட ட்ரெய்லர்லேயும் காமிச்சிருந்தாங்க. இதில் நிறையா ஆக்ஷன்லாம் அவ்வளோவா ஃபுல்லுமே வரல வளர்த்தே இருந்துருந்துச்சு ட்ரெய்லரில் பார்த்துருந்தேன். அதோட இது எல்லாமே பேசிக்கலாக எல்லாமே கடலை பற்றி தான் அவ்வளோவா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தலைவராகவே நம்ம ஹீரோ இருப்பார். அவர் நிறையா மக்களை வழி நடத்துகிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அதோட இதில் எல்லா மக்களுமே ஒன்று கூடிதான் எல்லாமே வாழ்ந்துருந்துருக்காங்க அப்படி தான் இந்த இதில் காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே வேற லெவலில் இதில் நம்ம ஹீரோனி பிரெக்னண்ட்டாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அதில் ஒரு பேபி இருக்க மாதிரி தான் அதோட ரிவீல் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் ட்ரெய்லரில். அதெல்லாமே வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இன்ஸ்டாவில் டெலகிராமில் உங்களுக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் அப்படியே எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.